சாய்காட் பாய் பல்லவி, சி சாரி பாய்காட் சாய் பல்லவி. நாட்டில் நேற்றுலேருந்து இதாப்பா பயங்கர ட்ரெண்டிங்கு, நாடி நரம்பு எல்லாத்துலேயும் சாய் பல்லவி வெறி ஊறி போய் கிடக்குறாங்க. அந்த அம்மா மட்டும் அவங்க கையில் கிடச்சிது அணகொண்ட மாதிரி அப்படியே முழுசாக முழுங்கிடுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அந்தளவுக்கு அந்த அம்மா மேலே அவ்வளோ கவனம் இருக்காங்க. ஆனால் நமக்கு டவுட்டு, ஏப்பா இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லையே, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்காது போலைய, எப்போ பார்த்தாலும் இவங்களை வம்படுத்திக்கிட்டே இருக்குது, இதே வேலையாக போச்சு இதுக்கு அப்படின்னு தான் நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் போயிட்டு என்ன பிரச்சனைன்னு அந்த வீடியோவை பார்த்தா அது போகுது. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை எடுத்து அதையாச்சும் ஒழுங்காக போட்டிருக்காங்களா, அதையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி இங்கே பாருங்க. இந்த தடவை இந்தியன் ஆர்மி கூட லிங்க் பண்ணியிருக்காங்க சாய் பல்லவி. இதில் வரைக்கும் அந்த அதோட அந்த இது கருத்து மேலே தானே பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து வெறுத்து போச்சு அவங்களுக்கு, அதெல்லாம் கிடையாது. நேராக ஆர்மி டு அக்கா, அக்கா டு ஆர்மி அப்படின்ற மாதிரி ஆர்மியை நேரடியாக கொடுத்துட்டு ஆர்மியை கேவலப்படுத்திட்டாங்கப்பா அந்த அக்கா. முதல்ல நீ இந்த வீடியோ எடுத்து போட்டதே தப்பு. 2 வருஷம் அதென்ன அந்த அக்கா என்ன வீரப்பனா, மறைஞ்சிருந்து 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அதுதான் அப்போலேருந்தே கிடக்கிற அப்போயெல்லாம் எவனும் இதை பார்க்கல, அப்போல்லாம் எதுவும் தோணி இருக்காது அவங்களுக்கு. இப்போ இதை பார்த்தோன்னு தான், ஏன்னா இப்போ அமரம் படம் வேறு வருது, 10வதுக்கு ராமாயணம், ரன்பீர் கபூர் கூட ஜோதியாக சீதாவாக நடிக்கிறாங்க. இந்த அம்மாவை சீதாவை ஏற்றுக்க முடியல, நயன்தாராவை கூட சீதாவாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு வைங்களே, ஆனால் சாய் பல்லவி அவங்களால சீதாவாக ஏற்றுக்க முடியல. வேறு யாரப்பா போடலாம், சீதாவா ராஷ்மிகா மந்தனாவை போடலாமா, இல்லையா அனிமல் படத்தில் அற்புதமாக நடிச்சிருப்பாங்களே அந்த நடிப்புக்காக பாராட்டி சீத ரோலை இவங்க பண்ணால் அது ராஷ்மிகாவுக்கு பெருமை இல்லை, சீதைக்கு தான் பெருமை, பண்ண சொல்லுவோமா? இவங்க ரெடியாக தான் இருப்பாங்க, ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை கெட்டப்பில் பார்க்கணும்னு இருக்கும்ல. சரி ரைட்டு, அதுக்கு அடுத்து போ. இப்போ இவங்க என்ன சொல்லு, அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில், ஏற்கனவே சொன்னது தான் இப்பையும், இதுக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை பண்ணியாச்சு, முடிஞ்சு போன பஞ்சாயத்து தான் இவங்க மறுபடியும் புதுசாக கிளப்பி மேலே தூக்கிட்டு வர்றாங்க. அதில் ஆர்மியை பற்றி கேவலப்படுத்துகிறாங்க, அதாவது இந்தியன் ஆர்மியை பார்த்தா பாகிஸ்தான் ஆர்மியை தீவிரவாதியாக தெரியும், பாகிஸ்தான் ஆர்மிக்காரங்க இந்தியன் ஆர்மியை பார்த்தா இந்தியன் ஆர்மி தீவிரவாதி மாதிரி தெரியும். அந்த அம்மா சொல்ல வந்தது பர்செப்ஷன், ஒவ்வொருத்தையும் பார்க்குற முறை. அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருங்க தெரியும், அதுக்காக தான் சப்டைட்டிலோடு அந்த வீடியோவை போட்டிருக்காங்க, எவனும் ஏதாச்சும் செஞ்சு விடுவாங்க மாற்றிடுவாங்கன்ட்டு. அது அழகாக சொல்லியிருக்கு, அப்போ எது சரி எது தப்புன்னே தெரியாது, தான் பண்ணுறது தான் சரின்னு ஒரு குரூப்பு தெரியும், இல்லை இல்லை நான் பண்ணுறது தான் சரின்னு இன்னொரு குரூப்பு தெரியும், இந்த குரூப்பு பண்ணுறதை பார்த்தா அந்த குரூப்புக்கு தப்பாக தெரியும், அந்த குரூப்பு பண்ணுறதை பார்த்தா இந்த குரூப்புக்கு தப்பாக தெரியும். இந்த லாகு இந்த லா இதெல்லாம் வந்து அப்போல்லாம் கிரியேட் பண்ணாலும் அவங்கவுங்களுக்கு எது அது சரின்னு பண்ணுதோ அதை புரிஞ்சுக்கிற, எதையுமே வந்து பிரித்து பார்த்து தெளிவாக பார்க்குற ஒரு மனப்பக்குவம் இல்லாத ஒரு டைம். காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்த்தேன், அதில் அந்த பண்டிட்டை சாப்பிடுச்சது எப்படின்னு காமிச்சாங்க, வருத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒருத்தர் காருக்குள்ளே பசுவை கடத்திட்டு போகிறான்னு சொல்லி அவனை பிடிச்சி அடித்து கொண்டாங்க, அந்த நியூஸை கேட்குறப்ப அதுவும் வருத்தமாக இருந்துச்சு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லி. இதுக்கு அதுக்கு என்னடா வித்தியாசம், கேட்குறது கேள்வி கரெக்டாக தப்பா, அந்த அம்மா தப்பாக ஏதாவது பேசியிருந்தா தப்பு, இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு பேசுகிறது அந்த அம்மா தப்பா, அதை தப்பா அப்படி சொல்கிறாங்க பண்ணிட்டாங்க அதை ஒரு பக்கம். ஆனால் அந்த அம்மா ரொம்ப அழகாக கேட்டாங்க, கோத்துற மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் லெஃப்டிஸ்டா ரைட்டிஸ்டா, நான் ரெண்டும் கிடையாது சென்ட்ரு நியூட்ரல், ஏன்னா மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கானா மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, மனுஷன் நல்லவனாக இருந்தால் அவன் லெஃப்டிஸ்டாக இருந்தான்னா ரைட்டிஸ்டாக இருந்தான்னு, ஆனால் அவன் மனுஷனாகவே இல்லை அப்படின்றப்ப அவன் லெஃப்டிஸ்டாக இருந்தாலும் ரைட்டிஸ்டாக இருந்தாலும் அவன் தீவிரவாதி தான். அந்த அம்மாவோட ஸ்டாண்டு எல்லாமே மனசுந்தான் காரணம், எந்த சைடு இருக்கான்றது முக்கியம் இல்லை, நல்லவன் எங்கிட்ட இருக்கலாம் கெட்டவன் எங்கிட்ட இருக்கலாம், எல்லா சைடும் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான், நல்லவன் என்ன பக்கம் இருந்தாலும் அவனை ஏற்றுக்கலாம், ரைட் சைடில் இருந்தாலும் ஏற்றுக்கலாம் லெஃப்ட் சைடில் இருந்தாலும் ஏற்றுக்கலாம், ஆனால் கெட்டவன் எந்த சைடு இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடாது. இது அந்த அம்மா சொன்னது. இதில் என்னடா தப்பு, இப்போ திடீர்னு எவனோ ஒருத்தன், எனக்கு தெரிஞ்சு சாய் பல்லவியை பிடிக்காத யாரோ ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ்ஸு ஆக்டரு இதை கலக்கி விட்டாங்க ராமாயணம் படத்துலேருந்து, இப்போ அவங்கள தூக்கணும் ப்ரெஷரு அதானே. இப்போ அந்த அம்மா அமரம் படத்துக்காக மெமோரியல் போயிருக்க, வார் மெமோரியல் போயிருக்காங்க, அவங்க எவ்வளோ தூரம் அந்த படத்தில் இன்வால்மெண்ட், அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்குல்ல, ஒரு கருத்தை சொல்கிறது பெரிய விஷயம்ப்பா, இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க. அந்த அம்மா மனசாட்சி படி நடக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் சொல்லிடுறேன், அது அட்வர்டைஸ்மெண்ட்டே நடிக்காது, ஏமாத்துகிற வேலை, என்னை நம்பி ஒரு 4 பேர் அதை வாங்கினாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க, என் தங்கச்சிக்கே நான் அதை செய்கிறது இல்லை,
ஊரில் இருக்க மற்ற தங்கச்சிகள் நான் எப்படி செய்வேன், அதனால் கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணாம். அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லை, படமே அப்படித்தான். அந்த அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தால் மட்டும்தான் அந்த அம்மா ஏற்றுக்கும், இல்லாட்டி எனக்கு வேண்டாங்க. இல்லைங்க, மேற்கொண்டு எவ்வளோ வேணான்னு கேளுங்க தாரு, நீ எவ்வளோ ஓன்ட்டே இருக்க மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தாலும் எனக்கு இது வேண்டாம், அவ்வளவுதான் அதோட பாலிசி. இப்போ சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேலைக்காக பண்ணுறாங்க, பண்ணிட்டு பொழுது போகல போகலப்பா. பட் ஆமாம், அந்த அம்மா அதையும் கண்டுக்கலை, ஜாலியாக பெசாகவும் போயிட்டு அவங்க ஒவ்வொரு முறையும் எதிர்க்கிறப்ப இந்த அம்மா ஒவ்வொரு படி மேலே தான் போயிட்டுருக்கு. அது பேசிட்டு போயிடுச்சு, அது மாதிரி பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு எவ்வளோக்கா தைரியம் இருக்கா, இருந்தால் பேசுங்க.